ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு திகிலான படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காடு சம்பந்தப்பட்ட படம். எந்த திகில் படத்தை பார்த்தாலுமே இந்த காடுகள் சம்பந்தப்பட்ட படத்தை பார்க்கறதுக்கே பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான காடு ஒன்று இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்தது கிடையாது. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியை காணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த காட்டுக்குள்ளே தேட போகிறாங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ளே என்ன இருந்து எதுக்கு மக்கள் எல்லாம் சூசைட் பண்றாங்க அப்படின்றத நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். பேர் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா சூசைட் ஃபாரஸ்ட். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பேரு சாரா. அவளுக்கு இங்கே இருப்போமா இல்ல கிளம்புவோமா அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்குது. அடுத்ததுதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல என்ன பிரச்சனைனு காட்டுறாங்க. ஹீரோயின் அவளுடைய ஃபியான்சி கூட சேர்ந்து அமெரிக்கால தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பா. அன்னைக்குதான் ஹீரோயின உழுக்கிற மாதிரி ஒரு போன் கால் வருது, அதுவும் ஜப்பான் போலீஸ் கிட்ட இருந்து. நீங்க சாரா, ஜெஸ்ஸோடைய சிஸ்டர், உங்க சிஸ்டரை சில நாளாக காணோம், அவங்க ட்ரிப்காக சூசைட் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் மறந்து போறாங்க. என்னது சூசைட் ஃபாரஸ்டா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஜப்பான்ல உள்ள ஒரு கொடூரமான ஃபாரஸ்ட் அது, அங்க போனவங்க யாருமே உயிரோட திரும்பி இது வரைக்கும் வந்ததே கிடையாது, அநேகமா உங்க சிஸ்டரும் அங்க போய் இறந்துருக்கலாம் அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஜெஸ் வந்து அவளுடைய ட்வின் சிஸ்டர்ஸ், ரெண்டு பேரும் இணை பிரியாத சிஸ்டர்ஸ். ஆனா சில வருஷம் ஜெஸ் வந்து ஜப்பான்ல உள்ள ஒரு ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினால பெருசா கான்டக்ட் பண்ண முடியாம போயிருக்கும். அதனால இப்போ ஹீரோயினுடைய ஃபியான்சி, நீ இப்பவே போக கூடாது, கண்டிப்பா அவளுக்கு ஒன்னும் ஆகியிருக்காது, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா தூங்கு, நாளைக்கு நம்ம விசாரிப்போம் சரியா அப்படின்னு சொல்றான். சோ ஹீரோயினும் கொஞ்சம் சமாதானமாகி தூங்க தான் பாக்குறாங்க. ஆனா நடு தூக்கத்துல ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அதுல சிஸ்டரை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கிற மாதிரியும் இருக்குது. சோ பார்த்துட்டு இப்ப ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க, இதுக்கு மேல நம்ம இங்கேயே இருக்க கூடாது, அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிளம்பி பிளைட்டை பிடிச்சி நேரா ஜப்பான் வந்து இறங்குறாங்க. வந்த உடனே ஹீரோயின் லாஸ்ட் டைமா ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு ஜெஸ்க்கு வந்து கால் பண்றாங்க. அவ வந்து ஆன்சர் பண்ணவே மாட்டான். சோ கண்டிப்பா அவ காணோம், அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. அடுத்து அவ ஒரு நல்ல ஹோட்டல் எடுத்து தங்கி அன்னைக்கு உள்ள டின்னருக்கு அந்த பிரான் வந்து ஆர்டர் பண்றா. சோ ஹீரோயினுக்கு இப்போதுமே சிஸ்டர் மேல பயம் இருந்துட்டே தான் இருக்குது. போலீஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவ சூசைட் பண்ணிருப்பாங்க, பாடி எல்லாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இப்படியே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வெயிட்டர் வந்து அந்த பிரான் எடுத்துட்டு வந்து வைக்கிறான், அதுவும் உயிரோட இருக்கக்கூடிய பிரான். சோ ஹீரோயின் இதுல கன்ஃபார்ம் ஆகுது, இது கோயின்சிடன்ஸ் இல்ல, நம்ம சிஸ்டர் உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாகறா. சோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி டெலிபதி கோயின்சிடன்ஸ் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா சிஸ்டர் விஷயத்துல மட்டும் அவளுக்கு ரொம்பவே நம்பிக்கை உண்டு, அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கும். சோ ஹீரோயின் ரூம்க்கு வந்து சிஸ்டருடைய போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த சிஸ்டர் அப்படியே பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, ஏன்னா ட்வின் சிஸ்டர் இல்லையா. சோ அவங்களுக்குள்ள பாசமும் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ் சொன்ன அந்த சூசைட் ஃபாரஸ்ட் பத்தி தேடி பாக்குறாங்க. அது பார்த்த உண்மைதான் போல, ஃபாரஸ்டுக்குள்ள நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் இருக்குது, அது ஒரு சூசைட் ஃபாரஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. உடனே நாளைக்கு நம்ம அங்க போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தூங்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுடைய மனசு இன்னுமே அடங்குற மாதிரி இல்ல. இன்னைக்கும் அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அவ இருக்கிற வீட்டுல ஒரு பேஸ்மெண்ட் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது, அங்க இருந்து சிஸ்டருடைய வாய்ஸும் கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள வராங்க. அங்க பார்த்தா ஒரு எல்லோ கலர் டென்ட் ஒண்ணு இருக்குது. ஹீரோயின் அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சிஸ்டர் வந்து சின்ன பொண்ணா இருக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே வாய பெருசா திறந்து அவ கத்த ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது, டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு இது கனவுன்றதே தெரிய வருது. சோ அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நேரா ஜெஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு வரா. அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து சாக்காய் கத்துறாங்க, இது பேய் பேய் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததுதான் ஹெட் மாஸ்டர் ஹீரோயினை தனியா கூட்டு பேச, நான் ஒண்ணும் பேயெல்லாம் கிடையாது, ஜெஸ்ஸோட சிஸ்டர் தான், நாங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்க்கும் புரிய வருது. சோ கொஞ்சம் நார்மல் ஆக்குறாங்க. அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள ஜெஸ் வந்து போனதுனால இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல. அப்போ அந்த ஹெட் மாஸ்டர், உங்களுக்கு அந்த காட்டை பத்தி தெரியாது, முன்னாடி காலத்துல வயசான கிழடுகள், கண்ணு தெரியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க எல்லாரையுமே சாப்பாடு இல்லாம அந்த காட்டுக்குள்ள சாகட்டும்ன்ற மாதிரி விட்டுருவாங்க. அவங்க எல்லாருமே யூரியா மாதிரி அந்த காட்டுல சுத்திட்டு இருக்காங்க, அதான் கோஸ்டா மாதிரி, அங்க யாரு போனாலும் அவங்க மைண்ட குழப்பி கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரியை சொல்ல ஹீரோயினுக்கு எல்லாமே கட்டுக்கதான்ற மாதிரி தான் தோணுது. ஆனா எதுக்கு ஜெஸ் அங்க போகணும் அப்படின்னு யோசித்துட்டு அவளுடைய ரூம்ல போய் பார்க்க, அங்க அவளுடைய சின்ன ஏஜ் போட்டோ, அதுக்கப்புறம் பாட்டி போட்டோலாம் அவ வச்சிருக்கிறா. அந்த ஃபாரஸ்டோடைய மேப்பும் பார்த்தீங்கன்னா அவளுடைய ரூம்ல இருக்குது. ஸோ ஜெஸ் ஒரு ட்ரிப்காக தான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு போயிருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த ஜெஸ் வந்து சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஏதாவது சவாலா இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி போவா போல. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்தது ஹீரோயின் கடைசியாக ஜெஸ் தங்கின ஒரு ஹோட்டலுக்கு வந்து அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அது அந்த ஃபாரஸ்ட் கிட்ட தான் இருக்குது. அங்க உள்ள ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்க, ஓ இந்த பொண்ணா முன்னாடி தான் இங்க வந்தாங்க, இல்ல இப்போ கூட
இங்க தான் இருக்காங்க, பார்க்க வரீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, சாக் ஆகுறாங்க, என்னது இங்க இருக்காங்களா, அவளை தேடிதான் நான் 6000 கிலோமீட்டர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க பின்னாடி நம்ம ஹீரோயின் போக, அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரியே தெரியுது. ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட்லாம் அதை பார்த்ததுமே ரேஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்க பார்த்தா நிறைய பணத்தை மூடி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்ததுமே அந்த ரிசப்ஷனிஸ்ட், உங்க தங்கச்சி இங்க எங்கேயாவது இருப்பாங்க பாத்துக்கோங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு உயிரே போகுது, என்னடா அது அவ இறந்துட்டாளா அப்படின்னு ஹீரோயின் மெதுவா துணி எடுக்க அங்க அழுகி போய் ஒரு டெட் பாடி. ஆனா பாக்குறதுக்கு அது ஹீரோயின் மாதிரி இல்ல, அதாவது ஜெஸ் மாதிரி இல்ல. ஸோ இப்பதான் இவளுக்கு மூச்சே வருது. மேல வேகமா வந்து அது ஜெஸ் இல்ல, நான் அவளை ஃபாரஸ்ட் குள்ள போய் தேட போறேன் அப்படின்னதும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து உங்க சிஸ்டர் பாதையை மறந்துட்டாங்க, அதனால தான் காணும்னு நினைக்கிறேன், இந்த ஃபாரஸ்ட்ல பாதை தான் ரொம்பவே முக்கியம், நீங்க பாதையை மறக்காம இருங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. சரின்னு சொன்ன ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப திரும்பி அந்த ஹோட்டல்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறா, நீங்க அங்க போக வேணா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்ன்ற மாதிரி போது ஏன் கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நீங்க சிஸ்டரை நினைச்சு சேடா இருக்கீங்க, உள்ள இருக்கிற பேய்கள் எல்லாத்துக்குமே இந்த கவலை தான் தீனி, அதை வச்சு அவங்க உங்களை சூசைட் பண்ண வைப்பாங்க, இது என்னுடைய அனுபவம் பார்த்துக்கோங்க, அதனால தான் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு சூசைட் ஃபாரஸ்ட்ன்ற மாதிரி பேரு அப்படின்னும் போது, ஆனால் ஹீரோயின் எதுக்குமே பயப்படலை, நேராக அவளுடைய ஹோட்டலுக்கு வந்து இனிமேல் என்ன பண்ண, யாரும் கைடுக்கு கூட வரமாட்டாங்களே, அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி இவ்வளோ பில்டப் மட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சோகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, அப்போ பக்கத்தில் ஒரு அமெரிக்கன்காரன் வந்து பேசுகிறான், ஹாய் நம்ம ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது, என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னும் போது, ஸோ ரெண்டு பேரும் உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஹீரோயின் அவளுடைய எல்லா விஷயத்தையுமே இவங்கிட்ட சொல்கிறா. அதை கேட்ட அந்த ஆள், ஸோ இவனுடைய பேர் ஏடன், இவன் ஒரு ரிப்போர்ட்டர், நானும் அந்த காடுக்காக தான் வந்திருக்கிறேன், எனக்கு உங்களுடைய ஸ்டோரி கொஞ்சம் இம்ப்ரெஸிங்காக இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய கவர் ஸ்டோரியாக யூஸ் பண்ணிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் ஒரு கைடோட உள்ளே போக போகிறேன், நீங்களும் வாங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டும் கிரியேட் ஆகிடுச்சு, ஹீரோயினுக்கும் ஹெல்ப் தேவை இல்லையா, ஸோ அவன் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பாட்டி கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் டிவி பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் புல்லட் சவுண்ட் கேட்டது, பதறி போய் ஜெஸ்ஸும் பாட்டியும் ஃபஸ்ட்டு போய் பார்க்க, அங்கே அப்பா அம்மாவை யாரோ ஷூட் பண்ணி கொண்டு இருந்தாங்க, அந்த ரெண்டு பேரையும் இந்த கோலத்தில் ஜெஸ் பார்த்துட்டா, ஆனால் பாட்டி என்ன பார்க்க விடாமல் மறைச்சிட்டாங்க, அந்த இமேஜ் அவளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போச்சு, அவளுடைய எல்லாத்தையுமே அது பாதிச்சுன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய டார்க் பாஸ்ட்டை ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஹீரோயின் கதனால தான் ஜெஸ் மேலே ரொம்பவே பாசம், அவளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும், அவளை கூடவே வச்சுக்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்க அந்த ரிப்போர்ட்டரை பார்க்க நல்ல மாதிரி தான் தெரியுது, அவனுக்கு ஒரு நல்ல கவர் ஸ்டோரியும் வேணும் இல்லையா, ஸோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறான். ஸோ அடுத்த நாளே ஹீரோயின், அந்த ரிப்போர்ட்டர், அதுக்கப்புறம் அந்த கைடுன்னு மூணு பேரும் அந்த காட்டுக்குள்ளே அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேயே அந்த கைடு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருங்க நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது வேஸ்ட்டு தான், இங்கே வந்தவங்க உயிரோட வந்ததே கிடையாது, கண்டிப்பாக ஜெஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க அப்படின்னும் போது ஹீரோயின் அதை மறுத்து, இல்லை நான் அதை நம்ப மாட்டேன், கண்டிப்பாக அவள் உயிரோட தான் இருப்பான், எனக்கு தெரியும், நாங்கள் ட்வின் சிஸ்டர், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டரும் நடந்துக்கிட்டு, அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு கனவுல அவள் ஆபத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் உடனே போலீஸாக அவளுடைய வீட்டுக்கு அனுப்பினேன், அவங்க அங்கே போய் பார்க்கும்போது இவள் தூக்க மாத்திரையே சாப்பிட்ருந்தா, ஸோ எங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் எப்படியோ அது தெரிஞ்சு போயிடும், அதனால தான் சொல்கிறேன் அவள் உயிரோட தான் இருக்கிறா, ஆனால் ஆபத்தில் இருக்கிறா அப்படின்னும் போது, ஆனால் அந்த கைடுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவன் இவ்வளோ கேஸை பார்த்துருப்பான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க நடந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே ஒரு எல்லோ ரோப் இருக்கிறத பார்க்குறா, அப்படி அந்த ரோப்பை ஃபாலோ பண்ணால் பார்த்தா அங்கே ஒரு பணம் அழுகி போய் கொடூரமாக இருக்குது, அவ்வளோதான், ஹீரோயின் அதை பார்த்து பயந்தே போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் கைடுக்கு நார்மல் போல, அந்த பணத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அவங்க திரும்பி வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கைடு அப்படியே முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு ஒரு இடத்துல என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஹீரோயின் வேகமாக வந்து அங்கே பார்த்தா அது ஒரு எல்லோ டென்ட், அது என்னுடைய சிஸ்டருடைய டென்ட்டு தான், அவள் அங்கே தான் இருக்கிறா, வாங்க வாங்க அப்படின்னு ஹீரோயின் சந்தோஷத்தில் ஓடி வந்து பார்க்க, அந்த டென்ட்டுக்குள்ளே யாருமே இல்லை, ஆனால் அது ஜெஸ்ஸோடையது தான்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரீம்லேயே இப்படி ஒரு டென்ட் வரும் இல்லையா. ஸோ ஹீரோயின் சுற்றி முற்றி ஜெஸ்ஸை கூப்பிட்றா, ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்புறமா அந்த கைட், மேடம் இதுதான் இடம், வாங்க நம்ம இப்போ போகலாம், காலையில் வந்து தேடுவோம், இந்த இடம் இப்போ சேஃப் கிடையாது அப்படின்னும் போது, என்ன சொல்கிறீங்க, நான்லாம் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன், நான் இங்கேயே தான் நைட் ஸ்டே பண்ணுவேன், ஜெஸ் எப்போ வேணாலுமே இங்கே வரலாம், அவளுக்கு என்னுடைய ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டென்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் வந்து, சரி சார் நீங்கள் கிளம்புங்க, நானும் அவளுக்கு துணையாக அங்கேயே இருக்கிறேன், காலையில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னும் போது, அந்த கைடு திரும்பி திரும்பி பாதையை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் அப்புறம் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்படி இருக்க அன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க
இருக்கிறாங்க. நைட் நேரம் அந்த அடர்ந்த காடு, ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், அள்ளு விடுது. ஆனா வெளியில காட்டாம அப்படியே டென்ட்டுக்குள்ள தூங்க ஆரம்பிக்கிறான். அப்ப நடு ராத்திரியில யாரோ ஒருத்தங்க வந்து ஹீரோயினுடைய டென்ட்டை தொட்டு இவளையும் தொடர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பாத்திரி இப்ப எந்திரிக்கிறா. ஹீரோயினுக்கு சம சாக்கு, யாரது ஏடன் நீயா அப்படின்னு பயந்துகிட்டே வெளியில வர, வெளியில பார்த்தா யாருமே இல்ல. அந்த ரிப்போர்ட்டரும் அசந்து தூங்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா ஹீரோயினுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. யாரோ பக்கத்துல ஹீரோயினை மட்டும் தனியா கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. சாரா சாரான்னு சொல்லிட்டு இவ மனசு வேணாம் போக வேணாம் அப்படின்னு தோணினாலுமே ஹீரோயின் எந்திரிச்சு தனியா போக ஆரம்பிக்கிறா. அங்க திடீர்னு ஒரு பொண்ணு ஹீரோயின் முன்னாடி வந்து, சாரா உங்களை எனக்கு தெரியும், அந்த ஏடனையும் தெரியும், நீங்க ஜெஸ்ஸை தேடித்தானே வந்திருக்கீங்க, ஆனா அந்த ஏடன் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, அவனை ரொம்ப நம்ப வேணாம் அப்படின்னு சொல்ல பின்னாடி டக்குன்னு ஏடன் வந்துடுறான். அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜ் பொண்ணு திருச்சி ஓடிடுறா. பார்த்தா ஹீரோயின் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறா. அதுவும் மலை மாதிரி இருக்குது, கீழே ரிவர் ரிவர்ஸ்ல ஓடுற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. அப்போ இது என்ன கனவா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து ஏடன் கிட்ட கேட்க, அப்பதான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு ஏடனை பத்தி சொன்னது ஞாபகம் வருது. ஒருவேளை இவனும் நம்மளை ட்ராப் பண்ண பாக்குறானோ அப்படின்ற மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது. சோ ஹீரோயின் ஏடன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே தான் இருக்கிறா. அவங்க கிட்ட எரிஞ்செறிஞ்சு வெல்றா. அப்போ ஹீரோயின் டவுட்டோட, ஆமா நீ எதுக்கு என் பின்னாடி வர, அதுவும் இந்த காட்டுக்குள்ள, உண்மையை சொல்ல நீ யாரு அப்படின்னு கேட்க, அப்புறமா அவனுடைய போனையும் நம்ம ஹீரோயின் கேட்கிறாங்க. அதுல ஹீரோயின் ஜெஸ் அப்படின்னு இவங்களுடைய போட்டோவெல்லாம் அவன் எடுத்து வச்சிருக்கிறான். அவ்வளவுதான். அரண்டு போய் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு வர இவங்க கிட்ட ஜாக்கிரதையாருன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி சாரா சாரா அப்படின்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்குது. ஆனா இது ரிப்போர்ட்டர் வாய்ஸ் கிடையாது. டக்குனு ஹீரோயின் நின்று திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு பேய். ஐயோன்னு சொல்லிட்டு திரும்பி ஹீரோயின் ஓட ஆரம்பிக்க, அங்க ஒரு குழி ஒன்று இருக்குது. அதுல பொத்துன நம்ம ஹீரோயின் விழுந்துடுறாங்க. பார்த்தா உள்ள பெரிய குழியா தான் இருக்குது. அங்க ஹீரோயினுக்கு ஒரு கேமராவும் கிடைக்குது. அது சின்ன வயசுல யூஸ் பண்ண கேமரா. சோ ஹீரோயின் ஷாக் ஆகி இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு எடுத்து செக் பண்ண, பார்த்தா யாரோ அங்க வர்ற மாதிரி தெரியுது. இனிமே ஹீரோயினுக்கு பயம் அதிகமாகுது. இப்போ ஹீரோயினுடைய பேரை யாரோ சொல்லி கூப்பிடுறாங்க. அது யாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் பொண்ணு வரா, நீ கவலைப்படாத, உன்னுடைய ஜெஸ் இங்க தான் இருக்கிறா, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கிருந்து வேற பக்கம் கூட்டிட்டு போறா. ஹீரோயினுக்கு ஜெஸ் பாக்கணும்னு சொன்னதுமே அவ்வளவு ஆசையா இருக்குது. ஆனா இப்பதான் ஹீரோயினுக்கு இந்த பொண்ணு மேல டவுட் வர ஆரம்பிக்குது. நீ யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணும் டக்குன்னு திரும்புறா. பார்த்தா இவளும் ஒரு கொடூரமான பேய் தான் போல. ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்த பாதையிலே கத்திட்டே ஓடி வர, அங்க குழிக்கு மேல கரெக்டா ரிப்போர்ட்டர் வந்துடுறான். உடனே அவன் ஒரு கயிறை போட்டு ஹீரோயின் எப்படியோ அங்கிருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்குது. அடாச்சே, நான் நம்பினது ஒரு பேயவா, அதுவும் குட்டி சாத்தானையா அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போக அந்த ரிப்போர்ட்டர் வந்து, என் மேல எதுக்கு டவுட் படுற, நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் வரேன், வேணும்னா அந்த கத்தியை நீயே வச்சுக்கோ, நான் ஏதாவது தப்பா நடக்க ட்ரை பண்ணனா என்ன கொலை பண்ணிரு அப்படின்னும் போது, சோ இதுவும் நல்லதுதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறமா அவன், நான் வரும்போது இங்க ஒரு பில்டிங்க பார்த்தேன், அங்க எப்படியோ ஒரு ரேடியோ இருக்கும், அதை வச்சு நம்ம இருக்கிற இடத்த போலீஸ் கிட்ட சொல்லுவோம் சரியா, அப்பதான் நம்மள அவங்க காப்பாத்த வருவாங்க அப்படின்னும் போது, சோ அடுத்தது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. சோ இப்ப நடந்த ட்ராஜடியில நம்ம ஹீரோயினுடைய கையிலயும் பாத்தீங்கன்னா பெரிய காயம் ஒண்ணு ஏற்பட்டிருக்குது. சோ அதை வாஷ் பண்ண அங்குள்ள காயத்துக்குள்ள புழு இருக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. அவ்வளவுதான், செம சாக்காகிறா. என்ன காடு இது, இவங்க சொல்லி சொல்லி நம்ம மைண்ட் தான் இப்படி இந்த காடை பாக்குதா, இது எல்லாமே என்னுடைய கற்பனை தானா, நம்ம எதுக்கு சேடா இருக்கிறோம், இது எல்லாமே நம்மளுடைய ஹாலோசினேஷனா, அப்படின்னா உண்மையிலேயே இங்க ஒண்ணுமே கிடையாது, ஜெஸ் இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பா, அவளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவளே அவளுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டர் கூட பழைய பில்டிங்க்கு நம்ம வரா. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசருடைய ஓல்டு இடம் போல. அங்க அந்த ரிப்போர்ட்டர் நேரா ரேடியோவை யூஸ் பண்ண, பார்த்தா அது ஒர்க்காகல, உன்கிட்ட ஒரு கத்தி கொடுத்தல அதை தாய அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு சாக்கா இருக்குது. இதுதானே என்னுடைய பாதுகாப்புக்கு இருக்குது, எதுக்கு இவன் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டா. அப்ப திரும்பி ஹீரோயினுக்கு ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது, அதுவும் அந்த வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல இருந்து, சாரா இங்க வா அப்படின்னு கூப்பிட ஹீரோயின் மெதுவா பயத்திலே அங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரு துண்டுச்சிட்டு அதுல ஜெஸ்ன்னு எழுதி வச்சிருக்குது. ஆமா, அந்த ஏடன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் என்ன இங்க அடைச்சு வச்சிருக்கான், உன்னை அவன் கொன்றுவான் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயின் மறந்து போறாங்க. பயங்கர சாக்கல வேகமா அந்த ஏடனுடைய கழுத்துல கத்திய வச்சு, உண்மையை சொல்லு, என்னுடைய சிஸ்டர் இங்க தானே இருக்கிறா, அவளை எங்க வச்சிருக்கிற, இந்த பேஸ்மெண்ட்குள்ள தான் வச்சிருக்கியா அப்படின்னு மிரட்டி கேட்க, அவனும் பதறிப்ப, என்ன பேசுற சாரா, இங்க எங்க பேஸ்மெண்ட் இருக்குது, எனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது, என்னை விடு, நான் எதுக்கு அவளை கடத்தணும் அப்படின்னு அவன் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கும் அவனுக்கும் பயங்கர சண்டையை நடக்க ஆரம்பிக்குது. அவன் ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயின் கத்தியை விடாம பிடிச்சி அவனுடைய நெஞ்சிலேயே குத்தி அந்த ஏடனை கடைசியில அங்கேயே கொலை பண்ணிடுறா. அவனும் பாவம் செத்து போயிடுறான். இந்த சமயத்துல அங்க கைடை பார்த்தா ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லி அவங்க ஒரு குரூப்பாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. அவளுடைய ஃபியான்ஸையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து தேடுறான். அடுத்தது ஹீரோயினுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல இன்னுமே நிறைய சவுண்ட் வர ஆரம்பிக்குது. சோ மெதுவா அதை போய் பார்த்தா அங்க பார்த்தா ஹீரோயின் நினைச்ச சிஸ்டர் கிடையாது, அது ஹீரோயினுடைய டார்க் பாஸ்டா தான் இருக்குது. என்னன்னா உள்ள வந்து அப்பா அம்மா கொடூரமா இறந்து போயிருக்காங்க, ஆனா வேற யாரும் கொல்லல, அப்பாவே தான் சண்டையில அம்மாவை கொன்னு அவரும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறாரு. இந்த ஜெஸ் மட்டும் தான் நேர்ல பாத்துருக்கா. ஆனா இப்ப
ஹீரோயினும் பார்த்து ஷாக் ஆகிறா. அப்ப இது எல்லாமே ஹீரோயினுடைய மன ஓட்டத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான் போல. அதுலதான் ஹீரோயின் ஒருத்தனை கொண்டு போட்டிருக்கா போல. சோ ஹீரோயின் வேகமா அங்கிருந்து ஓட பாக்குறா. டக்குன்னு அவளுடைய அப்பா எந்திரிச்சு நேரா ஹீரோயினுடைய கையை பிடிச்சி சாரா வா நீயும் கூட வா அப்படின்னு கூப்பிட அவ்வளவுதான் மிரண்டு போறாங்க. கத்தி எடுத்து அப்பாவுடைய கையை அறுத்து வேகமா அங்கிருந்து அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வரா. சோ உயிர் போற பயத்துல தலை தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா எதிரில ஜெஸ் இருக்காங்க. அவ வழி தெரியாம நடந்து போயிட்டு இருக்கா போல. ஹீரோயின் செம ஹாப்பியா ஜெஸ் ஜெஸ்னு கூப்பிட ஆனா அவ திரும்பியே பார்க்க மாட்டா. ஹீரோயினுக்கு செம சாக்கா இருக்குது. இது நம்ம ஜெஸ் தானே, அவ ஏன் நம்மள பார்க்க மாட்டா, ஒருவேளை அவ பேய் ஆயிட்டாளா அப்படின்னு ஹீரோயின் பயத்துல தலை தெரிக்க ஓடி வர. ஓடி வர இடமெல்லாம் பாத்தீங்கன்னா பேயா இருக்காங்க. அங்க அவளுடைய பியான்சியும் வரா. ஹீரோயின் அவங்க கிட்ட போலீஸ் கிட்ட எல்லாம் பேச பாக்குறாங்க. யாருமே ஹீரோயின் சொல்றத கேட்க மாட்டாங்க. அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அடுத்ததுதான் ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி யோசித்து பார்க்க. பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்ல ஹீரோயின் அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இவளுடைய கற்பனை தான். அங்க பேய்கள் தான் அவளை அப்படியே பார்க்க வச்சிருக்குது. அப்பாவுடைய கையா இருக்கிறதுக்கு பதிலா ஹீரோயின் அவளுடைய கையவே அறுத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறா. அப்போ ஹீரோயினுடைய பாடி அந்த பில்டிங்ல தான் இருக்குது. ஸோ செத்து போய் ஹீரோயின் ஜெஸ்ஸ பார்த்துட்டே அந்த காட்டிலே நிக்க, கடைசியில ஜெஸ்ஸ போலீஸ் பார்த்து காப்பாத்திட்டாங்க. அவளை கார்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஜெஸ்க்கு இந்த காடு என்னமோ ஒரு அமைதியா இருக்கிற மாதிரியா தான் இருக்குது. அவளுடைய மனசு ரொம்பவே ஹெவியா இருக்குது. ஜெஸ்க்கு வந்து ஹீரோயின் எங்க இருக்கா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க, ஹீரோயின் இல்லைன்ற மாதிரி அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இங்க ஹீரோயினை காமிச்சா மிச்ச எல்லா பேய்களும் பிடிச்சி அவளை அந்த காட்டுக்குள்ள இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில நம்ம ஹீரோயின் அந்த காட்டோட ஒரு கொடூர பேயா மாறிட்டா. சோ சிஸ்டருக்கு ஆபத்துன்னு நம்ம ஹீரோயின் வந்து செத்து போயிட்டாங்க. ஆனா அவ ஆசைப்பட்ட மாதிரி ஜெஸ் மட்டும் காப்பாத்திட்டா. சோ கொஞ்சம் பயங்கரமான ஒரு படம் தான். ஆனா யாருமே இனிமேல் காட்டுக்குள்ள தனியா போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதிகமா பேய் படம் போடணும்னாலுமே கமெண்ட் பண்ணுங்க. வீக்லி ஒரு பேய் படத்தையும் பாத்துடலாம். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.